ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக மொபைல்ஸ்லாம் அதிகமாக வர்றதுக்கு முன்னாடி சம்மரில் ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விடுறப்ப மோஸ்ட்லி பசங்க அவுட்டோர் கேம்ஸ் விளையாண்டு நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி லீவில் வந்து பசங்க மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாச்சும் சம்மர் கிளாஸ் நடக்குதான்னு பார்த்து ஏதாச்சும் ஒரு கிளாஸில் சேர்த்து விடுவோம். பசங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு நம்ம எதுவுமே மோஸ்ட்லி கேட்க மாட்டோம். பட் அந்த கிளாஸ் வந்து பசங்களுக்கு பிடிச்சி போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி இருக்காது. நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்து விடலான்னு யோசிக்கிறப்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு மேஜர் சிட்டிஸை தவிர கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்கேட்டிங். ஸோ நம்ம ட்ரிச்சியில், அதுவும் லால்குடியில், திருமங்கலம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற சாய் வித்யாலயா ஸ்கூலில் 7-star ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி சம்மர் கிளாஸ் மட்டும் இல்லை, ரெகுலர் கிளாஸும் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒரு சில கேட்டகரி வைஸ் பிரித்து அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாகவும் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸோட ஃபீ ஸ்ட்ரக்சர் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, என்னோடய பொண்ணுக்கு 3.5 ஆகுது, அவங்க இப்போ தான் 15 days சம்மர் கேம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் லால்குடியில் இப்படி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அண்ட் என்னோடய பொண்ணு கம்ப்ளீட் பண்ண இந்த 15 days ஸ்கேட்டிங் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ண 7-star ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு குழந்தைய ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பேரண்ட்ஸ் நமக்கு தெரியும். பட் இவங்க கோச்சிங் கொடுக்குற ஸ்டைல் அண்ட் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. டே 1 என்ன எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணாங்களோ, டே 15 வரைக்கும் அதே எனர்ஜியோட ரொம்பவே டெடிக்கேட்டடாக கம்ப்ளீட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 3rd standard, 4th standard பசங்களை ஹேண்டில் பண்ணுறது ஓரளவு ஈஸியாக இருக்கும். பட் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். கோச் சொல்கிறத தவிர எல்லா வேலையும் தெளிவாக இந்த குழந்தைங்க செய்யும். வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகும். பட் கோச்சிங் கொடுக்குறவங்க குழந்தைங்க தானே, நம்ம கொஞ்சம் பெரிய பசங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னு இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பொறுமையாக சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 15 days கிளாஸோட டைமிங் வந்து மார்னிங் 10 to 12 o'clock. 10 o'clock ஷார்ப்பாக வார்ம்அப் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10:30 வரைக்கும் வார்ம்அப் செஷன் வந்து நடக்கும். 10:30 ஸ்கேட்டிங் கிட்ஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு ஸ்கேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10:30 ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 12:30 வரைக்கும் இந்த ட்ரைனிங் செஷன் வந்து நடக்கும். அண்ட் இந்த ட்ரைனிங் செஷனில் கிட்ஸுக்கு ஸ்கேட்டிங் ஷூஸ் வியர் பண்ணி அவங்கள பொறுமையாக நடக்க வைக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஸ்கேட் பண்ண வைக்கிற வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக சூப்பராக ஹேண்டில் பண்ணி குழந்தைங்களை பெர்ஃபார்ம் பண்ண வச்சது ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் இந்த ட்ரைனிங் செஷனோட பிரேக் டைமிங் எப்படின்னா, 2-3 வாட்டி 2 minutes வந்து தண்ணி குடிக்க அலோவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அண்டு ட்ரைனிங் செஷன் முடிஞ்சோடனே 12:30 வந்து ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதை எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக டைம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன டைமிங்கை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 2.5 hours வந்து நம்ம குழந்தைங்க இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறதுல என்கேஜ்டாக இருக்காங்க. ஸோ 2.5 hours வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ்டாக இருக்கும்போது ஸ்டாமினா லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான கிட்ஸுக்கு பிடிச்ச கேம்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கண்டக்ட் பண்ணால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களை சேர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இது என்னோடய சஜஷன். அண்ட் 7-star ஸ்போர்ட்ஸ் அகாடமி கண்டக்ட் பண்ண இந்த 15 days ஸ்கேட்டிங் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கோச்சிங்கோட ஃபீ ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும்னா, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண 15 days கிளாஸுக்கு 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இதில் இந்த ஸ்கேட்டிங் ஷூஸ் அண்ட் சேஃப்டி கிட் வந்து இன்க்ளூட் ஆகாது, இது மட்டும் நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கேட்டிங் ஷூஸ் அண்ட் சேஃப்டி கிட்டோட ப்ரைஸ் வந்து 1600. ஸோ டோட்டலாக 2600 rupees வந்து நம்ம பே பண்ணோம். அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மே 20th ஸ்டார்ட் பண்ணி மே 30th வரைக்கும் நடக்குது. ஸோ இன்கேஸ் 1 or 2 days லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸோட டைமிங் வந்து ஈவினிங் 5 PM to 7 PM. இதுக்கான ப்ரைஸ் வந்து 600 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 10 days கிளாஸில் வந்து சர்டிஃபிகேட் அண்டு ஸ்நாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இதோட காஸ்ட் வந்து 600 rupees ஃபார் 10 days. அண்ட் ஃபைனலாக இவங்க ரெகுலர் கிளாஸும் நடத்திட்டுருக்காங்க. அதாவது வீக்லி 2 கிளாஸ் நடக்கும், டியூஸ்டே ஈவினிங் அண்ட் சண்டே மார்னிங். டியூஸ்டே ஈவினிங் வந்து
சிக்ஸ் பிஎம் டு 7:30 PM அண்ட் சண்டே மார்னிங் வந்து 7 to 9 AM வந்து கிளாஸ் நடக்கும். இதுக்கான ப்ரைஸ் வந்து மந்த்லி 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் இந்த கிளாஸ் எங்கே நடந்துட்டுருக்குன்னா திருச்சி லால்குடியில் திருமங்கலம் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற சாய் வித்யாலயா ஸ்கூலில் தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் திருச்சி லால்குடி சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.